இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் கலாச்சார மையம் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக பசுமை வழி சாலையில் உள்ள 22.80 கிரவுண்ட் நிலத்தில் 26.78 கோடி ரூபாய் செலவில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக 2023 செப்டம்பர் 4 தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த கலாச்சார மையம் கட்டுவதற்கு தடை விதிக்கக் கோரி கோவில் வழிபாட்டாளர்கள் சங்க தலைவர் டி ஆர் ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளை பின்பற்றாமல் உரிய அதிகாரம் இல்லாமல் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், 88 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த நிலத்தில் கலாச்சார மையம் கட்டுவதன் மூலம் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வாடகை வருவாய் பாதிக்கப்படும் எனவும், கோவில் நிதி 28 கோடி ரூபாயை கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவதால் ஆண்டுதோறும் 2.50 லட்சம் ரூபாய் வட்டி வருவாய் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் அரசு கலாச்சார மையம் அமைக்க விரும்பினால் அதை கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் அமைக்க முடியாது எனவும், அரசு நிலத்தில் அரசு நிதியில் அமைத்தால் வரவேற்கத்தக்கது எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள டி ஆர் ரமேஷ், இந்த கலாச்சார மைய கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோவில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக ஆட்சேபங்கள் பெறப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உரிய அனுமதிகளை பெறாமல் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாது எனவும், கோவிலின் நன்கொடையை பயன்படுத்துவதாக இருந்தால் மட்டுமே ஆட்சேபங்கள் கோர வேண்டும் எனவும், இந்த கலாச்சார மையம் மூலமாக கோவிலுக்கு வருவாய் கிடைக்கும் என அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். அனுமதி பெறாமல் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாது என்ற தலைமை வழக்கறிஞரின் உத்தரவாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை இறுதி விசாரணைக்காக June 3 தள்ளி வைத்தனர். கூடுதலாக மனுவுக்கு பதிலளிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு முடியும் வரை கலாச்சார மைய கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்குமாறு தெரிவித்துள்ளனா்.